Hello friends, welcome to our channel Siragugal Virippom. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்னன்னா பங்குனி உத்திர திருநாள். அப்படினா என்ன? அந்த நாள்ல முருகப்பெருமானை வணங்கிறதுடைய காரண காரியம் என்னன்னு நம்ம இன்னைக்கு பேச போறோம். வாங்க பார்க்கலாம். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது சைவ கடவுளாகிய தமிழ் கடவுள் முருகனுடைய சிறப்பான விரதத்திற்குரிய தினமாக நம்ம வழிபட்டுக்கிட்டு வர்றோம். மாதங்களில் பனிரெண்டாவது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கும் உத்திர நட்சத்திரமும் வர்ற நாள் தான் பங்குனி உத்திரம். அந்த நாளில் பனிரெண்டு திருக்கைகள் கொண்ட நம்ம வேலவனை கும்பிடுறது ரொம்ப சிறந்தது. தவ நிலையில் இருக்கிற சிவபெருமானுடைய மூன நிலையை மன்மதன் கலைச்சிடுறார். இதில் கோபம் கொண்ட சிவபெருமான் மன்மதனை எரிக்கிறார். இந்த சோகத்தை தாங்க முடியாத தேவர்களுக்காக சிவபெருமான் அன்னைக்கு தேவியை மனம் செய்து கொள்கிறார். இதுதான் ஐதீகம். இதே தினத்தில் தான் ராமன் சீதையையும் பரமேஸ்வரன் பார்வதியையும் முருகன் தெய்வானையையும் கரம் பிடித்ததாக ஐதீகம் சொல்கிறது. இதனால் இந்த பங்குனி உத்திர விரதத்தை கல்யாண விரதம்னும் திருமண விரதம்னும் நம்ம சொல்கிறோம். ஆறுபடை வீடுகள்லையுமே பங்குனி உத்திர பெருநாள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். அதில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது எங்கன்னா நம்ம பழனியில். பழனியில் பங்குனி உத்திரத்து அன்னைக்கு தேரோட்டம் நடைபெறும். திண்டுக்கல்லை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து புனித நீர் கொண்டு வந்து போகரால் உருவாக்கப்பட்ட நவபாஷான பழனி முருகனுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க அன்னைக்கு. அதோட காரணம் என்னென்னா பங்குனி மாதத்தில் இருக்கிற வெயிலோட வெப்பத்தால் அந்த சிலைக்கு எந்த இதுவும் வராமல் இருக்க மூலிகைகள் கலந்த காவிரி நீரால் குளிர்விக்கப்படுறதா சொல்லப்படுது. பங்குனி உத்திர தன்னைக்கு தான் பல தெய்வீக திருமணங்கள் நடந்ததாக சொல்லப்படுது. பார்வதி தேவிக்கு திருமணம் நடந்த நாள், ஆண்டாளுக்கு திருமணம் நடந்த நாள், முருகப்பெருமான் தெய்வ யானையை திருமணம் செய்த நாள், எல்லா முக்கியமான தெய்வீக திருமணங்களும் பங்குனி உத்திர தன்னைக்கு தான் நடந்ததாக சொல்கிறோம். முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செஞ்சுட்டு வந்த பிறகு முருகப்பெருமானுக்கு ஒரு இணையில்லாத பரிசு கொடுக்கணும்னு தேவேந்திரனுக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ என்ன கொடுக்கறது, முருகப்பெருமானுக்கு நம்மளால் என்ன பரிசு கொடுக்க முடியும் அப்படின்னு இரவு பகலாக யோசிச்சுக்கிட்டு இருந்தார் தேவேந்திரன். முருகப்பெருமானுக்கு பரிசு கொடுக்கணும்னு முடிவு செஞ்ச தேவேந்திரன் தான் கொடுக்குற பரிசு முருகப்பெருமானுக்கு யாராலையுமே கொடுக்க முடியாத பரிசாக இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அதற்காக அவர் தான் வளர்த்த பொண்ணான தேவயானையே திருமணம் செஞ்சு கொடுக்கலான்னு முடிவெடுத்தார். அப்படி முருகப்பெருமான் தெய்வயானையை திருமணம் செய்த நாள் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள். அதனால தான் பங்குனி உத்திர திருநாளை பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் பங்குனி உத்திர திருநாள் அன்று எல்லா கோவில்களையும் முருகப்பெருமானுக்கும் தெய்வயானைக்கும் திருக்கல்யாணம் செய்து வைக்கிறாங்க. திருப்படை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் தான் முருகப்பெருமான் தெய்வயானையை மணந்ததாக சொல்லப்படுது. அதனால் இன்று வரை திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமானும் தெய்வயானையும் திருமண கோலத்தில் காட்சி தரதா நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பங்குனி உத்திரத்தன்னைக்கு நீண்ட நாள் திருமணம் நடைபெறணும்னு வேண்டிக்கிறவங்க முருகப்பெருமானை வணங்கி அவங்களால் இயன்ற ஒரு சின்ன நெய்வேத்தியத்தை செய்து வீட்டிலேயோ இல்லை பக்கத்தில் உள்ள எந்த முருகன் கோவிலில் வேணாலும் போய் நம்ம முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம் பார்த்து வணங்கிட்டு வரலாம். இந்த திருமண விரதத்தை மேற்கொள்கிறவங்களுக்கு அந்த முருகப்பெருமான் அருளால் விரைவில் திருமணம் நடக்கும்னு ஐதீகம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பங்குனி உத்திரத்தை பற்றியும் அதோட காரண காரியங்கள் பற்றியும் வழிபாட்டு முறைகளை பற்றியும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனல் சிறகுகள் விரிப்போம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.